அபார்ட்மெண்ட் சென்னையிலே நமக்கு தெரியும், கடந்த ஒரு 3 நாட்களாக மழையின் காரணமாக, சரியான திட்டமிடுதல் இல்லாத காரணமாக மக்கள் வந்து பெரும் அவதிக்குள்ளாக இருக்கின்றார்கள். இன்று காலையில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 10 இடத்துல சென்ட்ரலைஸ் கிச்சனை ஆரம்பித்திருக்கின்றோம். அதையெல்லாம் பார்வையிட்டுட்டு இப்போ நம்ம குளத்தூரில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் இங்கே இருக்கும். தொகுதிக்குள்ளே நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ரிலீஃப் மெஷர் பண்ணுறக்கே வந்து போட்டில் வர வேண்டிய நிலைமை 21ஆம் நூற்றாண்டில். அதனால் நிச்சயமாக ஒரு வருடம் கூட இதே தான் நடக்குது. இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக நம்முடைய முதலமைச்சர் 10 ஆண்டு காலமாக இருக்கின்றார்கள். இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா 71லேருந்து இருக்கேன் இப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக இணைந்து அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அவங்களுக்கு தேவையான உணவாக இருக்கலாம், மருத்துவ உதவிகளாக இருக்கலாம். நம்முடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு நேற்று ஆரம்பித்த முதல் நாள்லேயே 4000 பேர்த்துக்கு மேலே ஃபோன் பண்ணி உதவி கேட்டிருக்காங்க. ஒன்றொன்றையும் கூட ஒரு குழு போட்டு சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலும் கூட குழு போட்டு அதை வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அரசுடன் முழுமையாக இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து மக்களை இந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வருவது தான் நம்முடைய முதல் கடமை. அதே நேரத்தில் ஒரு தொகுதி, ஒரு இடம், இந்த பகுதி இப்படி இருக்கிறத நாமும் கூட பார்த்து மிக வேகமாக அடுத்த வருடம் இதே போல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக வேலையை இப்போதே ஆரம்பிக்க வேண்டும் கூட எங்களுடைய தாழ்மையான ஒரு கருத்து. இதே போல் மக்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாம் இருக்காங்க, கரண்ட் இல்லாத வீடுகள், அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது. பெட்டிக்கடை வைக்கிறவங்க, பூ விற்கிறவங்க, பானை செய்கிறவங்க எல்லாம். அதனால தான் இந்த காலை வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். 5000 ரூபாய் ஒரு மனிதருக்கும் கூட உடனடி நிவாரண நிதியாக கொடுக்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு. அடுத்து என்ன 11-12ஆம் தேதி மழை இருக்குது, 16-17ஆம் தேதி மழை இருக்குது. அதையும் கூட முதலமைச்சர் மிக வேகமாக இதை மக்களுக்காக செய்வார் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நம்முடைய தீயணைப்பு படையில் இருக்கக்கூடிய, மீட்பு பணியில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், கார்ப்பரேஷனில் வேலை செய்யக்கூடிய நம்முடைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் மக்களுக்கு முழுமையாக உதவுவதற்காக எல்லோரும் கூட எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்து இதே போல் அடுத்த 5 நாட்களும் கூட அவர்களுடைய பணி சிறப்பாக இருந்து மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுடைய பணி இருக்கும் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. ஐயா, இப்போ தொடர்ந்து இந்த கனமழை காரணத்தினால இருக்கக்கூடிய தொகுதி தொகுதியான முழுமையாக வந்து மழையில் வந்து தாங்கிட்டு இருக்கு. இருக்கிற திட்டத்தில் 3 நாளாக கரண்ட் இல்லாமல் மட்டும் இருக்காங்க. இருக்கக்கூடிய உணவுகள் வந்து கார்பரேட் சார்பில் பொங்கலுக்கு மட்டும் கொடுத்துட்டு வராங்க. இந்த பொங்கலுக்கு வேண்டாம், எங்கள் நிவாரண நிதி எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு பல முறையை வந்து கூறிக்கொடுக்குறாங்க. இந்த வரைக்கும் சரியான தெரியல, வெறும் ஆய்வு பண்ணுறாங்க தவிர்த்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ட்டு. இது என்னென்னா, சென்னை பகுதியில் வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்க, முழுவதுமாக அவர்களுடைய தொகுதியில் இடத்துல வேலை செய்யாமல் சிஎம் அவர் எங்கே இருக்காரோ சுற்றி அங்கேயே நிற்கிறாங்க. எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சரை சுற்றி நிற்கிறாங்க, எல்லா எம்எல்ஏ முதலமைச்சரை சுற்றி நிற்கும் பொழுது மிச்ச இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்குறக்காகத்தான் நாம் பத்திரிகை நண்பர்கள் இங்கே இருக்கின்றோம். அதனால் உடனடியாக நிவாரண நிதியாக 5000 ரூபாயும் கொடுக்க வேண்டும். களப்பணியில் எல்லோரும் வரணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா துறைமுகம் பகுதியாக இருக்கட்டும், அல்லது 1000 விளக்கு பகுதியாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட்ட நம்முடைய வேட்பாளர்கள் வினோத் பி செல்வம் அவர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எங்கூட இருக்காங்க. கருநாகராஜன் அண்ணன் இங்கே இருக்கிறாங்க. நம்முடைய அக்கா பார்த்திங்கன்னா ஒரு லாயர்,
அவங்க வீடு வீடாக போய் எல்லாத்தையும் போட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியே விட்டுட்டுருக்காங்க நம்முடைய மீட்பு படை வீரர்களோடு சேர்ந்து. அதே போல் எங்களுடைய மாவட்ட தலைவர் முழுமையாக பணியில் உள்ளே இறங்கி எல்லா நண்பர்களையும் உள்ளே கொண்டு வந்து பணியில் இருக்காங்க. அதே போல் எங்களுடைய இளைஞர் மேம்பாட்டு அணியினுடைய தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் எல்லோரும் கூட முழுமையாக இங்கே இருக்கும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவர்கள் எங்கே போனாங்க அப்படிங்கிறது எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு. இந்த நேரத்தில் எல்லோரும் உள்ளே இறங்கணும், அரசியல் வேண்டாம் என்று தான் சொல்கின்றோம். அதெல்லாம் 17ஆம் தேதிக்கு மேலே அந்த குற்றச்சாட்டை சொல்கிறது தயாராக இருக்கின்றோம். முதல்ல நிவாரண நிதி, இரண்டாவது போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணி. போர்க்கால அடிப்படையில் சும்மா பார்த்தோம் போட்டோ எடுத்தோம் போனோங்கிறது கிடையாது, போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணியில் ஈடுபடணும். அதை செய்யும் பொழுது மட்டும்தான் சென்னைக்கு இன்னும் 11, 12, 16, 17 மழை கனமாக இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய மக்களை வந்து வெள்ளப்பெருக்கிறது காப்பாற்றணும். இல்லை, காவல்துறை நண்பர்கள் பார்த்தீங்கன்னா போட்டர்ஸ்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக செய்கிறாங்க. இந்த நேரத்தில் முழுமையாக டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக வரக்கூடிய கால கோஆர்டினேட் பண்ணி தன்னார்வ குழுக்கள் வாலண்டியர்ஸ், அது ஒரு பெரிய அமைப்பு, அது அரசாங்கத்தை தாண்டி தன்னார்வ குழுக்களில் அரசுகள் வந்து அரசு வந்து உடனடியாக உள்ளே கொண்டு வரணும். என்சிசி மாணவர்கள் அவங்கள கொண்டு வரணும். அதே போல் அரசியல் கட்சியிலேருந்து வேலை செய்கிறவங்களும் இந்த நேரத்தில் தன்னார்வ குழுவாக கொண்டு வரணும். இதே தொகுதியில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் வந்து யாரோ நம்முடைய தொண்டரை மிரட்டிட்டு போகிறாரு, என்னையா நீ பாரத் மாதா கேஜின்னு கோஷம் போடுறியா, லோக்கல் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துங்க, அப்புறம் இந்த தம்பி பேசிக்கலாம். நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்ய வர்ற எங்கள் தம்பிகளையும் விட மாட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி உண்மையாலும் இந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும்? அதனால் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மாநில அரசு தலையிட்டு இந்த மக்களுக்கு நல்லதொரு விடிவு காலம், விடியலை கொடுக்க வேண்டும் என்றும் கூட பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்காங்க 2015 ஆம் ஆண்டு பிறகு அரசியல் நடவடிக்கை எடுத்திருக்கு, அதிகாரம் கேள்வி கேட்டிருக்காங்க, இதில் உயர்நீதிமன்றமும் கண்டு தெரிவிச்சிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? ஆனால் நிச்சயமாக உயர்நீதிமன்றம் அவர்கள் கூட எத்தனை காலம் பொறுத்து கொண்டிருப்பார்கள். மக்கள் வந்து அவதிக்குள்ளாகும் பொழுது இன்டர்நேஷ்னல் சிட்டின்னு சொல்லி சொல்கிறோம், உலகத்தில் வந்து மிக பழமையான ஒரு தலைநகரம் சென்னை என்பது, ரொம்ப பழமையானது, பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தலைநகரம், ரொம்ப மாடர்னாக சயின்டிஃபிக்காக கட்ட வேண்டிய ஒரு தலைநகரம். ஒரு ஒரு மழை வெள்ளத்திற்கும் மக்கள் வந்து கொடையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நடந்து போட்டில் போயிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு அரசு மீது கோபம் வராதா என்ன? இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக 2021 பொறுத்தவரை இந்த ஆட்சி பொறுப்பேற்று முழுமையாக இவ்வளோ நாள் ஆயிருக்கு, மே மாதம் முழுமையாக பொறுப்பேற்று வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும், வானிலை அறிக்கையும் 3 மாதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பேசிக் ஒர்க்கு ஸ்ட்ராங் வாட்டர் கிளீனிங்கு, டீஸ்லித்திங்கு, தண்ணி இங்கிருந்து போகுதுன்னா கரெக்டாக போய் இந்த மாஸ்டர் கெனால் மூலமாக போய் நம்முடைய பக்கிங்ஹாம் கெனாலில் போய் இணைக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் செய்யும் பொழுது என்னாகும், தண்ணி வந்து ரொம்ப கீழே பட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் மேலே எழுந்து வந்துடுது. குழந்தைங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க, அண்ணே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு, பெட்டு போட்டு தூங்க முடியல, நின்றுட்டு தூங்கிட்டு இருக்கிறோங்கண்ணே, செவுத்து மேலே சாஞ்சி தூங்கிட்டு இருக்கோங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அதே போல் இதற்கு முன்னாடி நம்ம சென்ற வள்ளுவர் கோட்டம் பகுதி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, தண்ணி ஊற்று மாதிரி மேலே வந்துட்டு இருக்கு. இதை என்ன மாநில அரசு உண்மையாலுமே என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள்? ஏற்கனவே சொன்னது போல் இந்த நேரத்தில் மீட்பு பணிக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களோ அல்லது எதிர்கட்சி தலைவர்கள் வரும்பொழுதோ அதற்கும் முழுமையாக ஒரு ஒத்துழைப்பு கிடையாது. அமைச்சர் வந்து நம்முடைய தொண்டர்களை மிரட்டுறாங்க, நீ வந்து கோஷம் போடையோ நீ அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, இதெல்லாம் இந்த போக்குதெல்லாம் விட்டுவிட்டு முழு நேரமாக உங்களுக்கு மக்கள் இவ்வளவு எம்எல்ஏ ஓட்டு போட்டிருக்காங்க, எல்லா எம்எல்ஏக்களும் சுற்றி சுற்றி முதலமைச்சர் சுற்றி சுற்றி வர்றீங்க, முதலமைச்சர் எங்கே போகிறாரோ அமைச்சர்கள் சுற்றி சுற்றி அங்கேயே இருக்கிறீங்க, உங்கள் தொகுதியில் எங்களை எதிர்க்கட்சிகள் போன்ற நண்பர்கள் வரும்பொழுது எங்களையும் இணைத்து கொண்டு அரசு இயந்திரத்துடன் இணைத்து கொண்டு மக்களுக்கு அந்த பணியை வேகமாக செய்வோம், நாங்கள் குறை கூறுவதற்காக வரவில்லை, இங்கே வந்திருப்பது முதல் மக்கள் பணி செய்வதற்காக, மக்களை இதிலிருந்து காப்பாற்றுவதற்காக. அதை மாநில அரசு புரிந்து கொண்டு எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய பிரஸ் நண்பர்கள் மூலமாக ஒரு வேண்டுகோளையும் விடுக்கின்றேன். மிகவும் தாழ்வான பகுதிகளாக இந்த வேலை செய்யப்பட்டது, நிறைய ஆனால் இந்த பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கு, தண்ணி தேங்காது அப்படின்னு சொன்ன பகுதியே இப்போ 4 அடிக்கு மேலே தண்ணி தேங்கிட்டு இருக்கு, நிலைமை எப்படி இருக்கு? 2015 பெருவெள்ளத்திற்கு அப்புறம் 2021 முதலமைச்சர் அவருடைய தொகுதி இது. 10 ஆண்டு காலமாக எம்எல்ஏவாக மக்கள் நம்பிக்கை வைத்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த தொகுதி. இந்த தொகுதியில் எந்த ஒரு ரோட்லையுமே நடக்க முடியல, ஒரு ரோடு கூட தண்ணி இல்லாமல் மக்கள் நடந்து வர முடியும் என்கிற நிலைமை கிடையாது, எல்லா ரோடுமே இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது என்ன கவனம் கொடுக்குறாங்க, என்ன உண்மையாலுமே ஒரு திட்டமிடுதல் இருக்குது, ஒரு பிளானிங் இருக்குது, ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு நிச்சயமாக நமக்கு தெரியவில்லை. இங்கே வந்து வேலை செய்கிறவங்களையும் மிரட்டுறாங்க, இதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதுதான் சென்னைக்கு நடக்கூடிய கடைசி வெள்ள அவலமாக இருக்க வேண்டும். இதற்கு மேலே மாநில அரசு விழித்து கொள்ளவில்லை என்றால் மக்களுக்கு வந்து அரசியல்வாதிகள் மீது, குறிப்பாக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது.
ஏன்னா சும்மா ஒரு ஒரு டைமும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் சாப்பாடு பேக்கெட் கொடுக்குறேன்னா எத்தனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட எந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்? அதனால் நிச்சயமாக முதலமைச்சர் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சென்னை முழுவதும் அமைச்சர்கள் போட்டு அவங்கவுங்க இடத்துல தங்க வைக்க சொல்லி, அவர் காரில் வரும்போது ஃப்ரண்ட்டில் பேக்கில் சுற்றி சுற்றி அமைச்சர்கள் இருக்காங்களோ தவிர அவங்கவுங்க தொகுதியில் வேலை செய்யாமல் இருந்தால் எப்படி மக்களை வந்து வேகமாக நாம் இந்த வெள்ளத்திலிருந்து வெளிக்கொண்டு வர முடியும்? நன்றி அண்ணா. சார், அண்ணாமலையார் அரசு தரப்பா எந்த கேள்வி கேட்டாலும், அதாவது அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க, திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னு கேள்வி முன் வைக்கும்போது, அரசு இப்போ தான் வந்திருக்காங்க, பொறுப்பு ஏற்றிருக்காங்க, ஒரு 6 மாதம் டைம் கொடுப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த 6 மாத காலம் முடிந்து விட்டதா இல்லை அந்த 6 மாத காலம் நடவடிக்கை 6 மாத காலம் முடிந்து விட்டதுன்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் ஒரு ஒரு இஷ்யூமே வந்து ரொம்ப நாம் மக்கள் மன்றத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக செய்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இவர்கள் செய்கின்ற தவறிலிருந்து புரிதல் வருவதாக தெரியவில்லை. ஒரு ஒரு தவறு செய்கிறாங்க, அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க. குறிப்பாக சென்னை வெள்ளம் வரும்னு நல்லா தெரியும், ஃபோர்காஸ்ட் நல்லா தெரியும், அப்படி இருந்தும் கூட அவங்க செய்யவில்லை என்பது தான் ஒரு வருத்தமாக இருக்கிறது. வெள்ளத்துக்கு நடுவிலிருந்து அரசை முழுமையாக குற்றம் சாட்ட விரும்பவில்லை. இப்போ நம்ம சொல்கிறது கூட ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாகத்தான் சொல்கிறேன். இப்போது இந்த கெட்டு போகலை, உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அமைச்சர்கள் எல்லா பக்கம் அனுப்புங்க, எம்எல்ஏ வெளியே கொண்டு வாங்க, அரசு அதிகாரிகளை கரெக்டாக பயன்படுத்துங்க, வெளியிருந்து வர தன்னார்வ குழுக்களை முழுமையாக இயக்குங்க, என்எஸ்எஸ் நண்பர்களை கொண்டு வாங்க, என்சிசி கேடட்டை கொண்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்க, சரி பண்ணிடலாம். பட் இப்போதையும் நீ அரசியலுக்காக ஒரு ஃபோட்டோக்காக காரை சுற்றி 10 மினிஸ்டருக்கும் நினைக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய தவறிலிருந்து அவங்க புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. ஐயா, அம்மா உணவகங்களில் பார்த்தோம்னாக்கா இப்போ இருக்கிற ஊதியம் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க, இதை பற்றி எடுத்து சொல்லவும் பயமாகவும் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ தான் தகவல். ஏன்னா அம்மா உணவகம் பொறுத்தவரை மாநிலத்தினுடைய நிதியமைச்சருக்கு அம்மா உணவகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அவர் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாதுன்னு ஓப்பனாக சொல்கிறார். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் விலை, டீசல் விலையை பற்றி அமெரிக்கா நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அமெரிக்காவில் படித்தவர் சொல்கிறார். இந்த நேரத்தில் தான் அம்மா உணவகத்தினுடைய அருமை மக்களுக்கு தெரியுது. இந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய ஒரு அருமைன்னு மக்களுக்கு தெரியுது. அதனால் திட்டம் போட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டடிப்பு செஞ்சு இப்போ கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே மூடிட்டாங்க, தரை குறைவான உணவு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையுமே பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறீங்க. சென்னை வெள்ளத்தில் வந்து மக்கள் எல்லோரும் சொல்கிறது அம்மா உணவகம் இல்லையே அப்படின்னு, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சிருக்குமே அப்படின்னு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது என்ன சொன்னார்? அனைவருக்குமான முதலமைச்சர், எல்லா மக்களுக்குமான முதலமைச்சர், அனைவரையும் இணைத்து செல்வேன் என்று இன்னும் காலம் கெட்டு போகவில்லை, இணைத்து செல்வார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. பார்ப்போம். இங்கே கேட்டார் அவர் லேட் ஆகுமே வேணாம். தம்பி தம்பி கொஞ்சம் எப்படி ஹலோ ராம் இந்த வீடு தெரியுமா எனக்கு? இல்லை உள்ள தண்ணி போறது தெரியும், அந்த கார்லாம் தண்ணிக்கலாம். மற்றவங்களும் கொஞ்சம் நில்லுங்க, கலர் வந்து முன்னாடி பல்லா இருக்க போது பார்த்து
ராஜவேல பள்ளம் இருக்க போது பார்த்து சந்தோஷண்ணா மொபைல் தானே இப்போ நினை விட்ட கவர் இருக்குது என்ன போய் கேமராவா பாக்க எங்க வந்து பேட்டரி வந்து ஏரா எவ்வளவு வேலை இருக்கு.